இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஸ்கேல் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்பல் ஷேகக்காய் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஃபெக்டிவ் பிஸ்னஸ் சேனல். நம்மளுடைய சேனலில் ரெகுலராகவே நிறைய விதமான ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பற்றின ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி போட்டுட்ருக்கும். நீங்கள் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனடியாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் சரி உங்களுக்கும் சரி. இன்றைக்கி ஷேகக்காயை வச்சு எப்படி ஹர்பலாக தயார் பண்ணி இதில் வந்து நம்ம மணி ஆன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஷேகக்காய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆதி காலத்திலருந்தே நம்ம பார்ட்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அரைச்சி கொடுப்பாங்க. இது மூலமாக நல்ல ஒரு ஹேர் வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் இருக்கும். அதே மாதிரி பெயின், அது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃப் இதெல்லாமே ரெடியூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சில்க் அண்ட் ஷைனியாக இருக்கிறதுக்காகவும் நம்ம பொதுவாக இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிஸில் என்ன மாதிரியான ஷாம்பு வந்தாலும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷேகக்காய் தேடிட்டு தான் போகிறாங்க. அப்படிப்பட்ட இந்த ஒரு நீட்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் ஷேகக்காய் ப்ரிப்பரேஷனை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அட் தி சேம் டைம் இதை பிஸ்னஸாக எடுக்கும்பொழுது நம்மளுக்கு என்ன மாதிரியான ப்ராஃபிட் கிடைக்கும் அண்ட் லார்ஜ் லெவலில் இதை எப்படி எடுத்துகிட்டு போகலாம், பெரிய மேனுஃபேக்சரிங் செக்டர் லெவலில் கொண்டு போகலாம் அப்படிங்கிறதையும் சில டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஷேகக்காய் ஒரு அரை கிலோ கண்டிப்பாக தேவைப்படும். ரீதா குங்குமப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க, இது 100 கிராம். நான் சும்மா ஒரு சிம்பிளான கால்குலேஷனில் சொல்கிறேன். ஃபனுக்ரிக் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வெந்தயம், அது ஒரு 100 கிராம் தேவைப்படும். துளசி உடைய இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா கை ஃபுல்லாக தேவைப்படும். ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் பெட்டல்ஸ், அதாவது செம்பருத்தியுடைய இதழ்கள், அதாவது அந்த பூவுடைய இதழ்கள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து தேவைப்படும். அதுவும் ஒரு கை அளவில் தேவைப்படும். கழி லீவ்ஸ், அதாவது கருவேப்பிலை வந்து தேவைப்படும். ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணுறது இதுதான் பேசிக் இன்க்ரீடியண்ட்டு. இதை வச்சு நம்மளால் தாராளமாக பண்ண முடியும். இதை தாண்டி இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அண்ட் இதில் எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஷேகக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹேர் க்ரோத்துக்கும் ஸ்கால்பை வந்து நல்ல ஒரு ட்ரீட் பண்ணுறதுக்காகவும் டிசீஸில் இருந்து, அது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃபை ஃபைட் பண்ணுறதுக்காகவும் ஹெல்த்தியான ஹேர் வளர்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. வெந்தயம் பாடியை கூலாக வச்சுக்கிறதுக்காகவும் டேண்ட்ரஃபை ட்ரீட் பண்ணுறதுக்காகவும் ஹேர் க்ரோத்தை வந்து ரீக்ரோத் பண்ணுறதுக்காகவும் பாராமீச்சராக இது நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. க்ரீன் கிராம், அதாவது பச்சை பயிர், இது வந்து ஹேரை சாஃப்டாக வச்சுக்கிறதுக்காகவும் ஹேர் பிரேக்கேஜை குறைக்கிறதுக்காகவும் டேண்ட்ரஃபை ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் ஹேர் ஸ்மெல்லை வந்து ஃப்ரெஷ் அண்ட் க்ளீனாக வச்சுக்கிறதுக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. ட்ரை ஆம்லா நெல்லிக்காய், கண்டிஷனாக ஹேரை வச்சுக்கிறதுக்காகவும் ஹேரை சாஃப்டாகவும் சில்கியாகவும் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காகவும் இதை யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எலுமிச்சை பழத்தோடைய தோலை வந்து காய வச்சு போடுவாங்க, டல்லான ஹேரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி டேண்ட்ரஃபை ஃபைட் பண்ணுறதுக்காகவும் ஸ்கால்ப் டிசீஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் ஹேருடைய ஸ்மெல்லை வந்து ரெடியூஸ் பண்ணி ஃப்ரெஷ் அண்ட் க்ளீனாக வச்சுக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சோப் நெட் அப்படின்னு சொல்லுவாங்க, பூந்திக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து ஒரு கிளீனிங் ஏஜென்ட், நொற வருது இல்லையா அதுக்காக ஒரு சோப்பியான நேச்சருக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. ஆன்டி ஃபங்கல் ஏஜென்ட் ஆகவும் கிளாப்பை வந்து க்ளீனாக வச்சுக்கிறதுக்காகவும் ஒரு லெதரிங் ஏஜென்ட்டாக இது வந்து ஒர்க் ஆகுது. கர்போக அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த அரிசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹேருடைய எலாஸ்டிசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் ஸ்ட்ரென்த்தனாகவும் வச்சுக்கிறதுக்கு இதையும் பயன்படுத்தலாம். அடுத்தபடியாக கரசலாங்கண்ணி லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கரசலாங்கண்ணியை பொறுத்த வரைக்கும் டேண்ட்ரஃப் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் பேல்னஸ் ப்ரிவெண்ட் ஹேர்ஃபால் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க. இது மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்கள் பாஸ் பண்ணி இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. வெட்டி வேர் ஃபைனலாக சொல்லிடுறேன், பாடியை கூலாக வச்சுக்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்காகவும் நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸை கொடுக்கறதுக்காகவும் இதையும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு வேணால் பண்ணிக்கலாம், பட் இதை கமர்ஷியலாக கொண்டுட்டு போகும்பொழுது இவ்வளவு நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கண்டிப்பாக இருக்காது. இப்போ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் இந்த ஒரு பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஆல்ரெடி போட்டிருந்த ஓவரால் ஷேகா தயாரிக்கக்கூடிய அந்த இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையுமே சேர்த்து 430 ரூபா வரும். இதை அரைக்கிறதுக்கு 70 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2.5 கிலோ வரைக்கும் தாராளமாக இந்த ஒரு பர்டிகுலர் ஷேகக்காய் பவுடர் வந்து எடுக்க முடியும் ஹர்பலாக தயாரிக்கிறதுனால. ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஷேகக்காய் பவுடர் மார்க்கெட்டில் இப்போ எவ்வளோ செல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 550 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் நம்ம இனிஷியலாக ஒரு சின்ன பிஸ்னஸாக பண்ணுறதுனால இதை 420 ரூபா வரைக்கும் பர் கேஜி வந்து நம்ம செல் பண்ணலாம். இது இடத்துக்கு ஏற்ற மாதிரி 450 ரூபா வரைக்கும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே நம்ம கிலோவில் வந்து ஸ்பெண்ட் பண்ணி செல் பண்ண முடியாது, யாரோ வாங்க மாட்டாங்க. அப்போது 100 கிராம்ஸ் அப்படின்ற பேக்கேஜிங்கில் நம்ம தாராளமாக இதை செல் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கேஜில் பார்த்தீங்கன்னா 25 பேக்கெட்ஸ்லேருந்து நம்மளால் தாராளமாக எடுக்க முடியும். ஒரு பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் அப்படின்னு நம்ம வைக்க முடியாது. ஓவரால் பேக்குடைய காஸ்ட், அதாவது இந்த பேக்கேஜிங்கான காஸ்ட் வந்து 50 ரூபா வரைக்கும் நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அப்புறம் இதை வந்து சீல் பண்ணுறதுக்கான மிஷினுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அமேசானில் 750 ரூபாலேருந்தே கிடைக்குது. ரொம்ப ஈஸியாக இதை நீங்கள் சீல் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போலாம் மெழுகுவர்த்தி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒட்டுவாங்க. பட் இப்போ சீலிங் மிஷின் வந்துருச்சு. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஈஸியாக இதை சீல் பண்ணி நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போது நம்ம ஈஸியாக அவுட்புட் வந்து 2.5 கிலோவில் 1050 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட்டாக எடுக்க முடியும். தட் மீன்ஸ் ஓவரால் போட்ட எக்ஸ்பென்ஸு செலவு எல்லாமே சேர்த்து 1050 ரூபா நம்மளுக்கு வந்து இந்த 2.5 கிலோவில் வந்து நம்மளுக்கு தாராளமாக கிடைக்கும். அப்போது ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் மைனஸ் ப்ராஃபிட் ரேஷியோவில் பார்க்கும்பொழுது 550 ரூபா வந்து நம்மளுடைய எக்ஸ்பென்ஸாக இருக்குது. ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1050 ரூபா சொல்லியிருக்கோம் இல்லையா. ஓவரால் எக்ஸ்பென்ஸை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மீதி இருக்கக்கூடிய 500 ரூபீஸ் வந்து ப்ராஃபிட்டாக தான் வருது. 50 பாக்கெட் வந்து நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் ஈஸியாக செல் பண்ணலாம். சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்கலாம். அதை தாண்டி சின்ன சின்ன மளிகை ஸ்டோர்ஸ் வந்து எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெர்பல் பவுடர்லாம் தயார் பண்ணுவாங்க காதி ஸ்டோரு. அது கூடவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகள் இங்கெல்லாம் வந்து தாராளமாக போடலாம். ஏன்னா ஒரு சில யாகங்கள் பண்ணுறாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயம் பூஜை சார்ந்த விஷயங்களுக்கும் இதை வந்து தாராளமாக பயன்படுத்துவாங்க. இந்த நலங்கு மாதிரியான விஷயங்களுக்கும் இது வந்து தேவைப்படுது சீகக்காய். ஸோ அப்போது நாட்டு மருந்து கடையில் இது அதிகமான சேல்ஸ் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அது மிகப்பெரிய மார்க்கெட்டாக இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் அதிகமாக டார்கெட் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிறைய பாக்கெட்ஸ் வந்து அங்கே சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஈஸியாக நீங்கள் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வரைக்கும் உங்களால் ரொம்ப ஈஸியாக சம்பாதிக்க முடியும். இந்த ஒரு பிஸ்னஸை ஸ்மால் ஸ்கேலாக பண்ணும்போது நீங்கள் சின்னதாக வீட்டில் வச்சு பண்ணுறதுனால இதுக்கு எந்த விதமான லைசன்ஸும் வந்து கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாக இதை மூவ் பண்ணலாம். ஸோ ஆன்லைனில் அதிகமான சீகக்காய் பவுடர் டிமாண்ட் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல், ஷாப்க்ளூஸ், ஈபே இந்த மாதிரிலாம் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்கான டாக்குமெண்டேஷன்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் இந்த ஷேகாய் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக எடுத்துகிட்டு போகலாம். இப்போது இதவே நான் லார்ஜ் ஸ்கேலாக பண்ணுறேன், அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஷின் ப்ரைஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேலாக நம்ம இந்த மாதிரி வந்து ஹெர்பல் ரிலேட்டடாக பண்ணுறோம், அதாவது இதில் எந்த விதமான SLS, பேரபன், எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வராது. ப்யூர்லி வந்து ட்ரையாக இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் அரைச்சி வந்து விற்கிறேன். ஸோ இது வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்யூர்லி ஹெர்பல் தான் அப்படிங்கிறத நீங்கள் காமிக்கணும். இது மெஜினரி லெவலில் பண்ணும்பொழுது காஸ்மெட்டிக் ட்ரக் லைசன்ஸ், இதோடைய காஸ்ட் வந்து அரௌண்ட் 30,000 ரூபீஸ் வரைக்கும் வரும். இந்த லைசன்ஸ் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க இந்த பிஸ்னஸ் பண்ணும்பொழுது. அப்புறம் பிராண்ட் லேபிள் கண்டிப்பாக தேவைப்படும் இந்த மாதிரியான பிஸ்னஸை நம்ம எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா. அண்ட் இதுக்கு வேறு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா இபி கார்டு கேட்பாங்க, அண்ட் ஃபார்முலா வந்து கேட்பாங்க. யார் கேட்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் வந்து இதோடைய வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க முன்னாடி இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் வராது, ப்யூர்லி ஹெர்பல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காமிக்கணும். ரெண்டல் டாக்குமெண்ட்டு, ஸோ நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஆஃபீஸ் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா தேவைப்படும். இன்கேஸ் இதில் வேறு ஏதாவது கெமிக்கல்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டெஸ்டிங் லேப் ரிப்போர்ட்டை வந்து காமிக்கணும். தட் மீன்ஸ் இந்த கெமிக்கலை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒன்றுமே ஆகாது, இது இத்தனை நாள் எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அவங்களுக்கு ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது அரைக்கக்கூடிய மிஷினுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 30,000 ரூபாயிலிருந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மிஷினை நீங்கள் வாங்கி நீங்களே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். இதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் கொண்டுட்டு போகணும். அதாவது இது வந்து நம்ம வீட்டில் பண்ணுறோம் அப்படின்னா குறிப்பிட்ட நம்மளுடைய அந்த ஒரு ஊருக்குள்ளேயே தான் பண்ணுவோம் இல்லையா, அதை தனி அமேசான் மாதிரி இடங்களில் பண்ணுவோம். பட் ஆனால் இதை நம்ம லாஸ்ட்கெல்லாம் பண்ணும்போது இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் சேல்ஸ் பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணி அவங்கள வந்து மார்க்கெட் பண்ண வைக்கணும். இல்லை நம்மளே டேரெக்டாக மார்க்கெட்டிங் வந்து நிறைய இடங்களில் பண்ண வச்சோம் அப்படின்னா தான் ஒரு சில ஆட்ஸ் எல்லாம் போடணும், அண்ட் ஃபேஸ்புக் சோஷியல் மீடியா கனெக்ட்லேருந்தையும் பயன்படுத்தணும் அப்படின்னா தான் இதிலேருந்து நம்மளால் ஒரு நாளைக்கு வந்து 1000-2000 ரூபாய் வரைக்கும் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த இந்த ஹெர்பல் சீகக்காய் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகும், பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கே இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக இதில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான பிஸ்னஸ் சார்ந்த தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.